இவருக்கும் வணக்கம். இது ஒரு அழகிய காணொளி. ஒரு வெட்டுக்கிளி இறந்ததை ஒரு வண்டு தனியாளாக அதை சுமந்து இழுத்து செல்வதை பாருங்கள். மனிதம் இதிலிருந்து தான் நிறைய விஷயங்களை படிக்க வேண்டும். சிறு வண்டாக இருந்தாலும் அது எப்படி அதை தனியாளாக நின்று சுமந்து அதை அடக்கத்திற்கு கொண்டு செல்வதை பாருங்கள். தற்போது உள்ள சூழ்நிலையில் நாம் சடலங்களை ஆற்றிலும் ஆங்காங்கே சில இடங்களில் வீசியும் இருக்கும் நிலையில் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும். அது அலைந்து அது பறந்து அதற்குள்ள ஈமச்சடங்குகளை செய்வதற்கு எப்படி அழகாக அது சென்றிருக்கிறது என்று பாருங்கள். நாம் மனிதம் புனிதம் என்று சொல்லுகிறோம். இந்த சிறு வண்டிலிருந்து கற்கக்கூடியது பல பாடங்களாக இருக்கட்டும். அது தனி ஆளாக நின்று குண்டு தோண்டுவதை பாருங்கள். ஈமச்சடங்குக்காக குண்டு தோண்டுவதை பாருங்கள். எப்படி குண்டு தோண்டுகிறது என்று அதை பாருங்கள். அது வந்து வெட்டுக்கிளியை இரண்டாவது தூக்கி செல்லும் நிலையை நாம் தற்போது பார்க்கலாம். இந்த சூழ்நிலையெல்லாம் மனிதர்கள் பல விஷயங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எவ்வளவு பெரிய குண்ட ஒரு சிறு வண்டு வந்து துளைத்து மண்ணை எடுக்கிறது என்று பாருங்கள். வெட்டிக்கிளியின் சடலத்தை அது பக்கத்தில் வைத்து கொண்டு யாரையும் எதிர்பார்க்காமல் சுயநலமே புதுநலம் என்று சிறு வண்டு செய்யும் இந்த அழகிய செயலை பார்க்கையில் நம் மனம் அழகிய மனித சித்தாந்தத்தை யோசிக்கும் சூழ்நிலையை நாம் அடைய வேண்டும். பாருங்கள் எப்படி அது தூக்கி சென்று எப்படி இழுத்து சென்று அது தோண்டிய குண்டில் உள்ளே இறங்குகிறது. இறங்கியவுடன் அதை எப்படி இழுக்கிறது என்று பாருங்கள். அவ்வளவு மூளையா? ஓ வண்டே, நீயும் படைப்பு, இறைவனின் படைப்பு, இவ்வளவு கருணையா? பாருங்கள் தோழர்களே, நண்பர்களே, சொந்தங்களே, அது உள்ளுக்கு இழுத்து எப்படியெல்லாம் அதை அழகாக பக்குவமாக ஒரு ஆளாக நின்று அது உள்ளுக்கு தள்ளும் இந்த அழகை பாருங்கள். அற்புதமான வீடியோ. அதை மண்ணால் அவலத்தையும் நிரப்பதை பாருங்கள். யாருக்கும் மனிதர்களுக்கு வேற தீங்குகள் செய்யக்கூடாது என்று அதன் சடலத்தை அடக்கம் பண்ணிய அழகிய தருணம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் போது நான் 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 என்று அகம்பாவமும் ஆணவமும் மனிதர்களுக்கு எதற்கு? இந்த வண்டிடம் இருந்து பல பேர்கள் இதை வந்து பார்த்து நாம் யோசிக்கும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். பாருங்கள் எப்படி ஒவ்வொரு மண்ணாக ஒவ்வொரு துகளாக எடுத்து அதை மூடும் நிலையை பாருங்கள் நண்பர்களே. இந்த அழகிய காணொளியை பார்த்ததில் மிக்க நன்றிகள். அன்பாய் மூமகி.